முந்தா நாள் ரெண்டரை மணிக்கு வெடிச்சுது. என்ன வெடிச்சதுன்னே தெரியல, பூமி மாதிரி வெடிச்சுது. இன்னைக்கு 11 மணிக்கு ஒரு வாட்டி வெடிச்சுது, பிரம்மண்ட வெடிச்சுது. எங்களுக்கு வந்து பயமா இருக்கு, இருக்க முடியல. சென்னை கொளத்தூர் பகுதியில வீட்டுல மர்ம பொருள் வெடிச்சதுல பள்ளி மாணவர் ஒருத்தர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த சூழல்ல அந்த வீட்டை சுத்தப்படுத்தும் பணியில மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தப்போ மறுபடியும் இன்னொரு பொருள் அந்த வீட்டுல பயங்கர சத்தத்தோட வெடிச்சிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மறுபடியும் இப்படி வெடிச்சிருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்தில் சென்னை கொளத்தூர் GKM காலனி முருகன் நகர் பகுதியில் ஒரு வீட்டில் மர்ம பொருள் வெடித்ததில் அந்த வீட்டில் இருந்த 12 வகுப்பு படிச்சுட்டு வந்த ஆதித்ய பிரணவ் அப்படின்ற மாணவர் உயிரிழந்துட்டார். இந்த மாணவர் அறிவியல் மாணவர் அப்படின்றதுனால இது சம்பந்தமா நிறைய சோதனைகளை செஞ்சுட்டு வந்ததாகவும் சம்பவத்தன்னைக்கு தான் மர்ம பொருள் வெடித்ததில் இவர் உயிரிழந்துட்டார். இது பகுதிவாசிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த சூழலில் இந்த வீட்டை சுத்தப்படுத்தும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் போலீசார் ஈடுபட்டு வந்திருக்காங்க. துப்புரவு பணியாளர்களை வச்சு இங்க சுத்தப்படுத்தும் பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து போலீசார் வடமாநில நபர்களை வச்சு இந்த வீட்டை சுத்தப்படுத்தும் பணியில ஈடுபட்டு இருந்தப்பதான் 12 மணி இருக்கக்கூடிய சூழல்ல மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள இருந்த மர்ம பொருள் வெடிச்சிருந்திருக்கு. இதை பார்த்த உடனே சுத்தப்படுத்தும் பணியில ஈடுபட்டிருந்தவங்க பதறி அடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. பயங்கர சத்தத்தோட மறுபடியும் பொருள் வெடிச்சதை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் மறுபடியும் அச்சத்துக்குள்ளாகி இருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து இந்த வீட்டுல மர்ம பொருள் வெடிச்ச நிலையில தான் இது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறதா சொல்லி சென்னை மாநகராட்சி இந்த வீட்டை இப்ப இடிச்சு தரைமட்டமாக்கி இருக்காங்க. இப்ப வெடிச்சது இல்ல, முந்தா நாள் ரெண்டரை மணிக்கு வெடிச்சது. என்ன வெடிச்சதுன்னே தெரியல, பூமி மாதிரி வெடிச்சது. அழுகுறோம் அழுகுறோம், எல்லாருமே குடும்பமே அழுகுறோம். எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சீட்டு, இந்த வெடிச்ச சீட்டு வந்து ஃபுல்லா எங்க வீட்டு மேல இருந்து விழுந்து மேல இருக்கிற வீடு ஃபுல்லா டேமேஜ். அதுக்கப்புறம் நேத்து 3 பேர் வந்து வேலை செஞ்சாங்க கூட்டு வந்து, அப்பவும் லேசா வெடிச்சது. நேத்து இன்னைக்கு 11 மணிக்கு ஒரு வாட்டி வெடிச்சுது, டம்முன் தான் வெடிச்சுது. அதுக்கப்புறமா வெடிச்சுது, இன்னைக்கு 2 வாட்டி டம்முன்னு வெடிச்சுது. எங்களுக்கு வந்து பயமா இருக்கு, இருக்க முடியல. எங்க பேர பசங்க, 2 மருமக பிள்ளைங்க, பேர பசங்க இருக்கிறோம் நாங்க. எங்களுக்கு அதை கிளீன் பண்ணி கொடுங்க, நாங்க இங்க வாங்கணும். எங்க வீடு எல்லாம் டேமேஜ். போலீஸ்காரங்க வராங்க போறாங்க, அவங்களும் வந்து பாத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வரும்போதே வெடிச்சுட்டு தான் இருக்குது. அவங்களையும் நாங்க யாருமே குறை சொல்லலை.